இதான் நீங்க வேறது நினைச்சுக்க வேண்டாம். அந்த ஊர் வட்டார வழக்கு மாமா அப்படிங்கிறது, நம்ம மாமா மாப்பிள்ளை அப்படிங்கிறது ஒரு பாசம். இந்த படம் எடுத்தவங்களுக்கு என்ன வருங்கிறதெல்லாம் கூட தெரியாது. பாவம், ரொம்ப வெள்ளந்தித்தனமான நாட்கள் வரும் பொழுதே எந்த நடிகனை போட்டால் படம் எடுக்கலாம், இந்த இயக்குனர் வச்சா என்ன வியாபாரம் வரும், யார் இசையமைப்பாளர், இந்த கஷ்டப்பட்டு காசு சேர்த்திருக்கிறோமே, இதில் சூதாட்டம் மாதிரியான தொழிலாச்சு, தியேட்டர் கிடைக்காது, சின்ன படங்கள்லாம் ரிலீஸே ஆகாது, போராட வேண்டியது வருமே, 500 படங்கள் வருஷம் வருஷம் குப்பைக்குள்ள சுடுகாடு மாதிரி கீழே விழுந்து செத்துக்கிட்டே இருக்குது, இதில் நம்ம முதலீடு பண்ண போகிறோமே என்ன ஆகும் அப்படின்னு. 100 கோடி வச்சு படம் எடுக்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க, கார்பரேட் மாதிரி நான் உழைச்சி ரத்தத்தில் வேறு வேறு செஞ்சு சேர்த்து வச்சுருக்கிறேன், அந்த காசை கொண்டு வந்து எடுத்து பண்ணுறது பெரிய விஷயம், அந்த நம்பிக்கைக்கு நான் ரொம்ப நல்லது. பட் எனக்கு ஸோ இந்த மூமெண்ட்ல நான் சில தேங்க் பண்ண விரும்புகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரஞ்சித் சார், எனக்கு எம்எல்ஏ அந்த கான்ஃபிடன்ஸ் விட அவருக்கு தான் அதிகமாக இருந்தது. ஸோ என்னை முழுக்க முழுக்க ட்ரஸ்ட் பண்ணி எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். நெக்ஸ்ட் ப்ரொடியூசர்ஸ் சுப்ரமணியம் சார் அண்ட் எஸ்பிஎஸ் சார், ரொம்ப சப்போர்ட்டிவ் சீரியஸாக சொல்லணும்னா. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் என் கூட நடித்த அனிஷ் கோ ஆக்டர், துரை சார், அப்புறம் அப்பா, எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. அப்புறம் சினிமோட்டோகிராஃபர் பாபு சார், அப்புறம் கோ டைரக்டர் செந்தமிழ் சார், ஷாகுல் சார், எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. அண்ட் வந்திருக்கிற சீஃப் கெஸ்ட் அண்ட் ப்ரெஸ் பீப்புள் எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன். மூவி ரிலீஸ்க்கு அப்புறம் கண்டிப்பாக தியேட்டர் போய் பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், நல்ல ஒரு மெசேஜ் உள்ள ஒரு படம். ஸோ ஃபேமிலியோட போய் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. கொண்டு சேர்க்க வேண்டிய ஒரு கடமை நம்ம எல்லோருக்குமே உண்டு. தவறான பாதையில் கண்மூடித்தனமாக செலவிருக்கும் இளைஞர்களுக்கான படம் இல்லை இது, ஒரு பாடம். அண்ணன் ரஞ்சித் அவர்களின் ஒவ்வொரு வசனமும் செதுக்கல்கள், சிந்தனையை தூண்டுபவைகள். அவருடைய திரை அனுபவத்தை பார்க்கும்போது நான் மிகச்சிறியவன் என்றாலும் மிகுந்த தன்மையுடனும் செல்லமாகவும் என்னிடம் வேலை வாங்கினார். கிட்டத்தட்ட 200 படங்களுக்கு மேல் நான் திரு பரத்வாஜ் அவர்களுக்கு உதவியாளனாகவும் கீபோர்டு வாசித்தும் உள்ளேன். சுமார் 100 படங்களுக்கு மேல் எஸ் ஏ ராஜ்குமார் சார் அவர்களுக்கு பணியாற்றி உள்ளேன். எதற்கு இதெல்லாம் நான் சொல்கிறேன்னா, இவை எல்லாவற்றிலும் இல்லாத ஒரு சிறப்பு அம்சம் இந்த படத்திற்கு நான் பணியாற்றியதில் உண்டு. தப்பி திரையில் என் குரலை கொண்டு வந்த பெருமை அண்ணனே சாரும். நீங்கள் பார்த்த பாடல்கள் என்னுடைய குரலில் வந்தவை. நான் கண் கலங்கி இங்கே அமர்ந்திருந்தது பலருக்கு தெரியாது. இதை நான் கடந்து வர கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் ஆயின. கண்டுகளித்ததை மிகவும் பெருமையாகவும் என்னுடைய மனமார்ந்த உளமான்ற நன்றி அண்ணனுக்கு இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். 86-87 வரை நான் உங்களை ரொம்ப கடிக்கல மாட்டேன். ஒரு 2 நிமிஷம் முடிச்சேன், 1 நிமிஷம் முடிச்சேன். நானே சேரன், 6-2 தேனப்பன், ஒன்றாக இந்த நீங்கள் 25வது சன்னதி லிங்கீஸ்வரர் கோயில் முன்னாடி அப்படி டீ சாப்பிட்டுட்டு ஒரு காலத்தில் நாங்களும் இப்படி பெரிய லெவலில் வர முடியுமா, இயங்கி காலங்கள் நிறைய உண்டு. அப்போதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப எனக்காகவும் சேரனுக்காகவும் தேனப்பன் ஒரு ஓட்டோ TVS 50 நம்ம ஒரு பாடல் போனோம் கவாசிக்கு பஜாஜ் இயக்குனர் என்ன மாப்பிள்ள அவரோட மாப்பிள்ள தான் சேரன் அவர்கள். இவர் மட்டும் தான் புல்லட்டில் வருவார். அவர் ஒரு ஒரிஜினல் பேர் செந்தில் ஆக்சுவலி மாப்பிள்ள. அப்போது எங்களுக்கு மிகப்பெரிய அடைக்கலம் கொடுத்தது அந்த அம்மாவும் அவருடைய தந்தை தான், எங்களுக்கும் அப்பா அம்மா மாதிரி. அவர் அந்த விஷயத்தை கண்டிப்பாக அவங்கள சொல்லணும். அவ்வளோ ஒரு கவுண்டர்னா வருவாராக எதிர்பார்த்துருப்போம். நான் ஈவினிங் எதாவது கிடைக்கும் சாப்பிடப்போலாம் எங்கேயாவது. அந்தளவுக்கு ஒரு பாசமிக்க ஒரு ரஞ்சித் மாமான்றது அவர் குடும்பமே எனக்கு அப்படி போயிடுச்சு. அம்மாவும் சரி அப்பாவும் சரி அவ்வளவு ஒரு விஷயம். அவங்க அப்பா நான் போய் இவரோட பைக்கில் பிக்கப்பில் போகும்போது அவங்க அப்பா சொல்கிறார், கண்ணே ஏமா 100 ரூபா பத்தாது, பிள்ளைங்க 2 பேர் கூட வந்துருக்காங்க, எங்களை கூட 100 ரூபா கொடுத்து அனுப்பின்னு சொல்லுவார் அவங்க அப்பா. அவ்வளோ பெரிய ஒரு பெரிய அது அது நான் இப்போ தெரியப்படுத்துறேன். ஏன்னா நான் அந்தளவுக்கு நாங்கள் இது வந்து இவரோட ஃபங்க்ஷன் எங்கிட்ட அவர் சொல்லும்போது, மாமா நம்ம ஃபங்க்ஷன் ஐயோ எங்கே இருந்தாலும் வந்து கவலைப்படாது, எந்த இந்தியாவில் எங்கே இருந்தாலும்
நான் வந்துடுவேன், அதை பற்றி கவலைப்படாதீங்க. பத்திரிகையில் எனக்கு ஒன்று வேணும், வாட்ஸ்அப்பில் இருக்கும். ஆனால் வாட்ஸ்அப் ஓப்பன் பார்க்கும்போது அந்த டைம் போடல, அப்புறம் அந்த தியேட்டர் போடல, கார் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன். முடிச்சு கொஞ்சம் நைட் கொஞ்சம் ஒர்க் முடிச்சு கடந்து எங்கே போகணும், ரொம்ப பிரமாதமாக இருக்கிறது. ஏனென்றால் எவன் ஒருவன் நம்மளை திருப்பி அடிக்கிறானோ, நாம் திருப்பி அடிக்க தயாராக கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்த்தும் இந்த படம். தலைவர் காவல் பத்திரமா இருக்கல, சினிமா தளர்ச்சி ஆயிப்போச்சு, சினிமா தளர்ச்சி ஆயிப்போச்சு. என் பக்கத்தில் யாருக்கான எப்படிங்க எனக்கு தெரியும், எல்லாரும் சேர்ந்து விசில் அடிக்கிறோம். ஜாதியை சொல்லவே கூடாது சினிமாவில். அதனால் இந்த ஃபங்க்ஷனுக்கு ஃபஸ்ட்டு நான் ரஞ்சித் சார் ஃபோன் பண்ணாங்க, வரலாமா வேண்டாமா. ஏன்னா நான் ஏன்னா என்னோடய கொள்கை அது, சினிமாவில் ஜாதியை சொல்பவள் சமுதாயத்தில் ஒதுக்கப்பட வேண்டியவள் என்னுடைய கொள்கை அது. ஆனால் ரஞ்சித் சார் வந்து ஹாப்பி ஸ்ட்ரீட் அப்படின்னு ஒன்று கோயம்புத்தூரில் நடந்ததுக்கு தன்னுடைய தங்கை பிரதர் என்னுடைய சகோதரன் அங்கே சீர்கட்டுக்கான முதல் முறையாக குரல் கொடுத்தார் ரஞ்சித் அவர்கள், முதல் முறையாக குரல் கொடுத்தார். அதுக்கப்புறம் தான் அதை பற்றின ஒரு அவேர்னஸ் வந்தது. அப்போ என்னன்னா, ரஞ்சித்துக்கு என் எதிர்காலத்தில் என் சகோதரன் கெட்டு போயிடக்கூடாது, என்னுடைய கலாச்சாரத்தை தூக்கி பிடிக்க நான் குரல் கொடுப்பேன் என்று கொடுத்த ஒரு ரஞ்சித் நிச்சயமா நல்ல படம் எடுத்திருப்பார், நிச்சயமா நல்ல படம் எடுத்திருப்பார். அது ஜாதியை பின்னணியில் வைத்திருந்தாலும் அது நல்ல படமாக, சமுதாயத்துக்கு கருத்து சொல்லக்கூடிய படமாகத்தான் இருக்கும், இருக்க வேண்டும். கோபமாகவே இருந்தது. விவசாயி அவன் நிலத்துல மட்டும் விதைக்கிறவன் இல்லை, நிலத்துல மட்டும் எதையும் செய்யறவன் இல்லை, பொண்ணுங்களோட வயிற்றுல செய்ய அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குல்ல, மை காட், அவரு அவராக எழுதுல சமுதாயத்தில் இன்று ஒரு ஜாதியை அந்த தலைவர்கள் அப்படி உருவாக்கி வச்சிருக்காங்க, ஒரு தலைவர்கள் உருவாக்கி வச்சிருக்காங்க ஓட்டுக்காக, ஓட்டுக்காக. நம்மளாம் ஒண்ணுங்க, சூத்திரியன் யாரு நீங்க சொல்ற மாதிரியா? சூத்திரியன் ஒருத்தவங்க எப்ப திரும்ப உருவானா? நம்ம உருவாக்கல, இந்துக்கள் உருவாக்கல. இங்க படம் எடுத்து வந்தா பாருங்க, அவன் உருவாக்கலாம். இஸ்லாமியர்களும் அடுத்து வந்த வெள்ளைக்காரர்களும் உருவாக்கிய சூட்சமம் அது. சூத்திரன் என்பவன் சூத்திரத்தை அறிந்தவன், இறைவனுடைய சூத்திரத்தை அறிந்தவன் சூத்திரன், பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மன், பிராமணன். அப்படிதான் நம்ம வச்சிருந்தோம், வேறுபாடே கிடையாது நமக்கு. கால்நடை பயிற்சி பண்ணுவான், விவசாயம் பண்ணுவான், அவ்வளவுதான் சூத்திரன். அவனை கீழ்நிலைக்கு மாத்துறது யாரு? இங்க வந்து படம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் அவனை கீழ்நிலைக்கு கொண்டு போனான். இப்ப அவனுக்கு கூட இவனுக்கு சேர்ந்துக்கிட்டு நம்மளை கேலப்படுத்திட்டு இருக்காங்க. மாற்றப்பட வேண்டும், அத்தனையும் மாற்றணும், நம்ம எல்லாரும் ஒண்ணு. இந்த எண்ணத்தை யாரு படமாக எடுக்கிறார்களோ அவர்களைத்தான் இனி நாம் கொண்டாட வேண்டும், அவங்களதான் நம்ம கொண்டாடணும். நிச்சயமா திரு ரஞ்சித் அவர்களுக்கும் இந்த படத்துல பணி புரிஞ்சவங்களுக்கும் அந்த எண்ணம் இருக்கும். நிச்சயமாக அந்த படம், நாம் அனைவரும் சகோதரர்கள், பிரிவினை கிடையாது. ஆனால் திட்டம் போட்டு நாடக காதல் செய்து நாட்டை நாசம் செய்யும் எவரையும் தண்டிக்கும் உரிமை நல்லவர்களுக்கு உண்டு. அந்த நல்லவர் லிஸ்ட்ல ரஞ்சித் வந்து இருக்கார்ன்றது எனக்கு நம்பிக்கை இருப்பதனால் நிச்சயமாக இந்த படம் நல்ல படமாக அமைந்து மாபெரும் வெற்றி அடையும். ஒரு விழிப்புணர்ச்சியை, ஒரு மறுமலர்ச்சியை இந்த படம் ஏற்படுத்தும் என்று நம்பிக்கை இருக்கிறது. இருக்கிறது இல்ல, அந்த விலங்க பொன் விலங்கில் அறிமுகமான என் நண்பர் ரஞ்சித் அந்த ஜாதி வளையத்தை உடைப்பார் என்று நம்பி ஆசீர்வதித்து இந்த படம் மாபெரும் வெற்றியில் நான் இதே மாதிரி பேசுவேன்னு நம்பிக்கையோட உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். நன்றி, வணக்கம். பாளையம் அப்படிங்கிறது ஒரு சட்டமன்ற தொகுதியோட பேரு, நான் கூடாதுன்னு சொல்றேன். படம் பார்த்துட்டு நம்ம எதிர்ப்போம், நான் கூடாதுன்னு சொல்றேன். படம் பார்த்துட்டு முதலா எதிர்ப்பேன், தப்பா இருந்தேன்.